செல்வம் நிலைக்க செவ்வாய்க்கிழமையில் இதை செய்யுங்கள். குடும்ப நிம்மதிக்கான பரிகாரங்கள். வீடு என்பது பார்ப்பதற்கு உயிரற்ற ஒரு இடம்தான். ஆனால் அந்த வீட்டிலிருக்கும் அழகான குடும்பத்தின் அனைத்து விதமான உணர்வுகளையும் அந்த வீடு தனக்குள் அடக்கமாய் வைத்துள்ளது. வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாத மனிதர்களை பார்க்கவே முடியாது. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை சுவாரஸ்யமாகவும் இருக்காது என்பதற்கு பல உதாரணங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். எப்போதுமே வீட்டில் பிரச்சனை வந்து கொண்டே இருந்தால் மன நிம்மதி இருக்காது. எனவே தேவையற்ற பிரச்சனைகள் குடும்பத்தில் வராமல் இருக்கவும் குடும்பத்தில் நிம்மதி பெருகவும் குடும்ப தோஷம் இருந்தால் அதிலிருந்து விடுபடவும் என்னென்ன செய்யலாம் என இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். செல்வம் நிலைக்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள். செவ்வாய்க்கிழமையில் கொடுக்கல் வாங்கல் போன்ற செயல்களை மேற்கொள்ளவும். செவ்வாய் ஓரையில் கொடுப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. வாசற்படியின் மேல் நின்று பணம் கொடுக்கவோ வாங்கவோ கூடாது. இரவு நேரங்களில் பால், மோர், தயிர் போன்றவற்றை வீட்டிலிருந்து மற்றவர்கள் எடுத்து செல்ல அனுமதிக்க கூடாது. அதேபோல் வாழை இலை, வெற்றிலை இவற்றை காய விடக்கூடாது. விளக்கை தானாக அணைய விடக்கூடாது. புஷ்பம் வைத்து தான் அதனை குளிர்விக்க வேண்டும். குடும்ப ஒற்றுமைக்காக செய்ய வேண்டிய வழிபாடு. ஒரு சிறிய மஞ்சள் நிற காட்டன் துணியில் வேப்ப மரத்தின் சிறிய கிளைகளிலிருந்து மூன்று சின்ன குச்சிகள் மற்றும் வாழை மரத்தின் வேரை வெள்ளிக்கிழமை மாலை வீட்டில் இருக்கும் கன்னி பெண்ணின் கைகளில் வைத்து நன்றாக வேண்டிக் கொண்டு ஒரு சிறிய முடிச்சு போல கட்டி பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். மூன்று வெள்ளிக்கிழமை தொடர்ந்து பூஜை செய்த பின்பு அந்த வேரை எடுத்து கால்படாத இடத்தில் போட்டுவிடலாம். இது குடும்பத்தில் ஒற்றுமை மற்றும் நிம்மதி அளிக்க உதவும் என்பது நம்பிக்கை. இந்த இரண்டு பொருளையும் வைத்து வழிபாடு செய்யும் போது குடும்பத்தில் இருக்கும் கசப்பான அனுபவங்கள் மறைந்து வாழையடி வாழையாக குடும்பம் ஒற்றுமையாக சண்டை சச்சரவு இல்லாமல் வாழும் என்பது நம்பிக்கை.